ஹாய் எவர்படி, தானா சேர்ந்த கூட்டம் தலைவருக்கு, பிரியாணிக்காக சேர்ந்த கூட்டம் விஜய்க்கு தெரிக்கிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொருத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இது நானாக சொல்லுங்க, இந்த வீடியோ வைரலாக இருந்து அதுதான் சரி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் லால் சலாம் படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் ரொம்பவும் சீக்கிரட்டாக நடந்துட்டு, அது வந்து ஒரு சில பேருக்கு தெரிய போக உடனே ஒரு பெரிய கூட்டம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் கூடியிருந்து தலைவரை தரிசித்த அந்த அற்புத நிகழ்வை பார்த்துருப்பீங்க. இது தாங்க தலைவருக்கு தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து பிரியாணிக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அப்படி கதை அப்படின்னு பார்த்தாக்கா, மாஸ்டர் திரைப்படம் நெய்வேலியில் நடந்தது தெரியுங்களா, அந்த சமயத்தில் விஜய் அவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் வீட்லேயும் அலுவலகத்துலேயும் போய் பார்த்துட்டு அங்கே ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே நெய்வேலிக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஆளை தூக்கிட்டு போனாங்க. தெரியுங்களா என்ன நடந்திருக்கு தெரியுங்களா, இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் இவர் தகவலை பரவ செஞ்சுருக்காரு. ஏன்னா அவர் மாஸ்க் காட்டணும், அதனால் எல்லா ரசிகர்களும் நெய்வேலியில் வந்து கூடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற போல் அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் இருந்தவங்க தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க எல்லாமே வந்து கூடியதும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு செல்ஃபி ஒன்று எடுத்தாரு. தெரியுங்களா அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ நான் நினைக்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன கிளிப். வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடுவது ரசிகர்கள்லாம் எங்கே இருந்தாலும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி வலைதளத்தில் எல்லாம் தட்டி விட்டோன்னே அங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர், இதுதாங்க உண்மையான நிகழ்வு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இன்னொரு பவுன்சர், அதாவது பாடி கார்டு இருப்பாங்கள்ல, அவங்க ஒன்று சொன்னது என்னென்னா, இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் ரசிகர்கள்லாம் வந்து ஒன்று கூடுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்லி கெத்து காட்டுவேன் அப்படின்றத அவர் ஒரு வீடியோவை போட்டு, அதுக்கப்புறம் அவரை மிரட்டி அவர் ஒரு வீடியோ போட்டார் அழுதுகிட்டு, நான் அப்படிலாம் சொல்ல சொன்னது தப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வாரிசு படம் வந்து அந்த ப்ரொமோஷனுக்காக எல்லாத்தையும் ரசிகர்கள்லாம் கூட்டு பிரியாணி போட்ட கதையெல்லாம் தெரியும், அதெல்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா இன்னொன்று, தலைவருடைய படத்துக்கு நம்ம ஜெயிலர் படத்துக்கு இவரை கூப்பிட்றாங்களாம்பா ஆடியோ லான்ச்சுக்கு அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்கள் பரவிட்டு இருக்கு. இவரை எதனால் கூப்பிட்றாங்க எதுன்னு தெரியல, ஆனால் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னா, இவரை கூப்பிட்டு புரிய வைக்கணும், இனிமேல் நீ நம்பர் ஒன்று சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது. அதுக்காக இன்னொரு ஆள் சொல்கிறாங்க, செல குரூப்பு, இவர் வந்தால் தான் ப்ரொமோஷன் ஆகுமா, கேரளா மலேசியா வரைக்கும் எல்லாம் போய் இவர் குட்டி கதை சொன்னால் தான் அங்கே எடுபடுமா, அந்த ஜெயிலர் படம் ஃபேமஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. எது எப்படியோ வரட்டும் பார்ப்போம். ஓகே நண்பர்கள், நீங்கள் சொல்லுங்கள், தானாக சேர்ந்த கூட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு